மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். Knowing God's will. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியை காண ஆவலாய் டியூன் செய்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. முக்கியமாக நீங்கள் கடந்த வாரத்தின் செய்தியை கேட்டு தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகுந்த வாஞ்சையோடு சிலர் எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் செபிக்கும்படியாய் கேட்டீர்கள், ஆலோசனைக்காக கேட்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்காக நான் செபிக்கிறேன், நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நிச்சயமாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியத்தை மாத்திரம் நீங்கள் கீழ்ப்படிந்து செய்யுங்கள். அது எவ்வளவு கடினமானதாய் தோன்றினாலும் அது மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து ஒரு வித்தியாசமான பரிமாணத்தில் ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். சில நேரங்களிலே நம் வாழ்க்கையிலே சில காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். அது ஒரு நல்ல காரியமாயிருக்கலாம், அது ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய காரியமாயிருக்கலாம். ஒருவேளை ஒரு பரீட்சையில் ரிசல்ட், நான் நன்றாக தான் படித்தேன், நன்றாக தான் எழுதினேன், நல்ல ரிசல்ட்காக காத்திருக்கும்போது அது எதிர்மறையான ஒரு பதில் அதிலே வருகிறது என்றால் அது மாதிரியான சூழ்நிலைகளை நாம் எப்படி கையாளுவது? முக்கியமாக அந்த மாதிரி நேரங்களிலே தேவ சித்தத்தை நாம் அறிந்து செயல்படுவது எப்படி? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்புகிற காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், அதை இன்றைக்கு வேத புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேத புஸ்தகம் நமக்கு தேவன் எழுதி கொடுத்த ஒரு தங்க சுரங்கமாக இருக்கிறது. நம் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அதிலே தீர்வுகள் உண்டு. ஆகையினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ஏதோ ஒரு காரியம் நடக்காமல் உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள் என்றால் தேவன்தான் உங்களை இந்த நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் பார்க்கும்படியாக வைத்திருக்கிறார். உற்று கவனித்து கேளுங்கள், ஆண்டவர் உங்களோடு பேசுவார். யோபு 30:26 சொல்லுகிறது, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. இங்கே யோபு தேவனுடைய மனுஷன், அவன் ஒரு பொல்லாத மனிதர்களைப் போல ஒரு மனிதர் அல்ல, அவர் பரிசுத்தவான், தேவனுக்கு பயப்படுகிறவன், பாவத்தை விட்டு விலகி கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்கிற உத்தமன் என்று தேவனே அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். அவர் தன் வாழ்க்கையில் நடந்த எதிர்மறையான சம்பவங்களை குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நான் நன்மைக்கு காத்திருந்தேன், தீமை வந்தது. நான் வெளிச்சத்திற்கு காத்திருந்தேன், இருள் வந்தது என்று அவர் சொல்லுகிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கிறது நடக்காமல் வேறு காரியங்கள் நடக்கிறது உண்டு. எதிர்பார்க்கிற காரியங்கள் நடவாமல் வேறு காரியங்கள் நடப்பது உண்டு. இப்படி நடக்கிறதினாலே தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்றும்,
நாம் தேவனுக்கு பிரியமில்லாத நிலைக்கு போய்விட்டோம் என்றும் அர்த்தம் கிடையாது. உண்மையாலுமே நம்மிடத்தில் குறையிருந்தால் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மூலமாகவும் தேவன் நம்மை நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பகல் நேரங்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, இரவு நேரங்களுக்கும் அல்லது இருளான நேரங்களுக்கும் தேவனாயிருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கூட இருக்கிறார். அழுகையின் பள்ளத்தாக்கையும் அவர் நீரூற்றாய் மாற்றுகிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் யோபுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை யோபுவை போலவே பயங்கரமான கஷ்டம் நமக்கு வராமல் இருக்கலாம். காரணம், இன்றைக்கு நமக்காக மன்றாடி ஜெபிக்கிறதற்கு பிதாவின் வலது பாரிசத்தில் மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு இருக்கிறார். அன்றைக்கு யோபுக்கு அப்படி ஒரு மத்தியஸ்தனும் இல்லை. ஆனாலும் நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம் வாழ்க்கையிலே நடக்காமல் இருக்கிற நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம், மூன்று காரியங்களை பார்க்க போகிறோம். அதிலே முதலாவது காரியம், தேவன் சகலத்தையும் கட்டுப்படுத்துகிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும், நாம் உணர வேண்டும், நாம் நம்ப வேண்டும். ஏசாயா 55:8-9 இப்படியாய் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவர் இங்கே தெளிவாய் சொல்லுகிறார், நான் நினைக்கிறது உன்னுடைய நினைவு கிடையாது. நீ சில காரியங்களை சில பாதையில் சென்று அடையணும்னு விரும்புகிற, ஆனால் நான் அப்படி அந்த பாதைகளை வைத்திருக்கவில்லை. என் திட்டங்கள் வேறு, என் இலக்கு வேறு என்று சொல்லிவிட்டு, வேறு என்று சொல்லி முடித்து விடவில்லை. அது உயர்ந்தவைகள், பூமியை பார்க்கிலும் வானம் உயர்ந்தது போல தேவனுடைய திட்டம் உயர்ந்த திட்டம். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பாதைகள், அந்த திட்டத்தை இலக்கை அடைவதற்காக பாதைகள் இருக்கிறது அல்லவா, அந்த பாதைகள் உன்னதமான பாதைகள். இது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது, நமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடக்கவில்லை என்று நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், வேதம் சொல்லுகிறது, அப்படி நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக அது நன்மைக்காக தான். தேவன் ஒரு உயர்ந்த காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய பள்ளி படிப்பை முடிக்கிற நாட்களில் தேவ கிருபையினாலே பள்ளியிலே முதல் மாணவனாக என்னுடைய மேல்நிலை பள்ளி பாடத்தை முடித்தேன். ஆனால் அதற்கு பிறகு எனக்கு பல விருப்பங்கள் இருந்தது. மருத்துவத்துறையில் செல்வதற்கு விருப்பம் இருந்தது. அதற்காக அநேக பரீட்சைகளை, ஒரு சில தேர்வுகளை, என்ட்ரன்ஸ் தேர்வுகளை நான் எழுதினேன். எனக்கு பதில் கிடைக்கவில்லை, எனக்கு இடம் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு சில அந்த மருத்துவத்துறையிலேயே அதற்கு இணையான சில படிப்புகளுக்காக எழுதினேன், இடம் கிடைத்தது. ஆனால் அது கிடைத்த பிறகு போவதற்கு எனக்கு விருப்பம் மனதிலே இல்லை. அதற்கு பிறகு நான் நினைத்து பார்க்காத பொறியியல் பாடத்திலே எனக்கு அனுமதி கிடைத்தது. ஆனால் அந்த பொறியியலிலும் நான் முற்றிலும் விரும்பாத ஒரு பாடம்தான் எனக்கு முதலாவது கொடுத்தார்கள். அப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தேன். அந்த நாட்களிலே நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று நான் ஆண்டவரோடு தான் நடந்தேன். அநேக வெற்றிகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அப்பொழுது எனக்குள்ளே ஒரு கேள்வி, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல முதல் மதிப்பெண்ணை கொடுத்தாரே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது எனக்கு நான் விரும்பாத எதிர்மறையான காரியத்தில் இல்லையா நான் போய் படித்து கொண்டிருக்கேன் நினைத்த போதுதான் ஆண்டவனோடு பேசினார். இந்த வசனம்
நம்மோடு பேசுகிறது அல்லவா? என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்று சொல்லி முழுமையாக என்னை அர்ப்பணித்தேன். ஆண்டவரே, எனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் உம்முடைய சித்தம் எதுவோ அந்த சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்மை நான் நம்புகிறேன் என்று சொல்லி நான் அர்ப்பணித்தேன். அதற்கு பிறகு நான் ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக படிக்கிற அந்த நிலையிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியல் பாடம் எனக்கு கிடைத்தது. அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு படித்தேன். ஆண்டவர் கிருபையினாலே அதை நான் படித்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்தது மாத்திரமல்ல, அந்த 4 வருடங்களும் தேவனோடு நெருங்கி நடக்கவும் ஜபக்குழுவை கல்லூரியிலே தொடங்கி நண்பர்களை கிறிஸ்துவுக்குள்ளார நடத்தவும் கர்த்தர் உதவி செய்தது மாத்திரமல்ல, நான் படித்த அந்த பாடத்தினுடைய விளைவாக இன்றைக்கு ஊழியத்திலே இப்படிப்பட்ட காரியங்களிலே அநேகருக்கு உதவி செய்யவும் ஆலோசனை கொடுக்கவும் நான் படித்த காரியங்களை ஊழியத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்தவும் மிகுந்த உதவியாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களில் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கிறதல்லாமல் தேவ சித்தம் வித்தியாசமாக இருக்கும் பொழுது ஒன்றை நாம் செய்ய வேண்டும், ஆண்டவரை நம்ப வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் என் வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன், நீர் அதை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவீர், நீர் அதை நினைத்திருக்கிற விதத்தில் உருவாக்குவீர் என்று கர்த்தரை நம்பி அவருடைய கரங்களில் கொடுக்கும்போது நிச்சயமாக நன்மைக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார். 2வது ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிற அல்லாத காரியங்கள் நடக்கும் பொழுது 2வதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மை தாழ்த்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் நினைக்கிற காரியம், நான் சரியாக இருக்கிறேன், என்னிடத்தில் எந்தவித குறையும் இல்லை, மற்றவர்களிடத்தில் தான் குறை இருக்கிறது என்று சொல்லி, அதிலும் சிலர் பார்த்தீர்கள் என்றால் இந்த உலகத்தில் யாருமே சரி கிடையாது என்று சொல்லிவிடுவார்கள். யாரோடு பேசினாலும் அவர்களிடத்தில் ஒரு குறை, யாரோடு பழகினாலும் அவர்களிடத்தில் ஒரு குறை. இந்த உலகத்திலே தவறு செய்கிற பொல்லாத மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், ஆனால் சில நேரத்தில் எல்லாரிடத்திலும் குறை சொல்வார்கள். சபையிலே குறை சொல்வார்கள், ஊழியக்காரர்களிடத்தில் குறை சொல்வார்கள், கர்த்தருடைய மனுஷர்களிடத்தில் குறை சொல்வார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் குறை சொல்வார்கள். இது எதினால் இந்த மனநிலை? அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. அவருடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் எதிர்மறையாக தான் நடந்து கொண்டிருக்கும். அப்போ ஆண்டவர் இப்படி எதிர்மறையாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிற காரியம் நடவாத போது நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார், நம்மோடு உணர்த்துகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னை தாழ்த்து மகனே, நீ உன்னை தாழ்த்து மகளே, நீ மற்றவர்களையே எவ்வளோ நாள் பார்த்து கொண்டிருப்பாய், நான் விரும்புகிறபடியாக நீ மாற வேண்டும், உன்னுடைய சுபாவங்கள் மாற வேண்டும், நீ மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிடு, உன்னை நீ தாழ்த்தி இன்னும் என்னை போல் நீ உன்னை மாற்றிக்கொள். ஆண்டவர் அதுதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சுபாவங்களில் ஒரு மாற்றம் அவசியமாக இருக்கிறது. நாம் உணர வேண்டும், ஆண்டவரே நீர் இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாது, நீர் இல்லை என்றால் நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்று நம்மை மிகவும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதத்திலே 8வது வசனம் நமக்கு தெரிந்த வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்கள், தேவன் நமக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஆனால் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு மனிதனுக்குள்ளே மேட்டிமை இருக்கும் பொழுது, கடின இருதயம் இருக்கும் பொழுது, நான் சரி, நான் எதையும் செஞ்சிருவேன்,
அப்படின்ற ஒரு அகந்தையான இருதயம் சிந்த இருக்கும் பொழுது அந்த தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள தடையாக இருக்கிறது. 9 சொல்லுகிறது, 32:9, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். இந்த குதிரை, இந்த கழுதை, கோவேறு கழுதை வாயில் கடிவாளம் போட்டு கட்டணும், கட்டி இழுத்தா தான் வரும், இல்லைனா அது வராது. அது காட்டு மிருகங்கள் அப்படி இருக்கும். அதனால் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு பிரச்சனை வந்து, ஒரு கஷ்டம் வந்து, ஒரு நெருக்கம் வந்து தான் நீ என்னிடத்துல வரணும். உன்னை தாழ்த்தணும்னு நினைக்காத, நீ உன்னை தாழ்த்து. நாம் அடிக்கடி செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத ஒரு கஷ்டம் நமக்கு வரும் பொழுது, சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட முதல் நாம் யோசிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே நான் எங்கேயாவது தவறியிருக்கனா, நான் யாருக்காவது உமக்கு பிரியமில்லாத காரியத்தை தீங்கை செய்திருக்கிறேனா இல்லை தீங்கை நினைத்திருக்கிறேனா என்று உடனடியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பல விஷயங்களை பேசுகிறோம், பல விஷயங்களை சிந்திக்கிறோம், பல பேரிடத்தில் நாம் பேசுகிறோம், பழகுகிறோம். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். ஆகையினாலே இப்படி எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது, எதிர்மறையாக வந்துருச்சு இதை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறது மாத்திரம் போதாது. நம்மை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை உருமாற்றுவார். தேவன் நம்மை உருமாற்ற இடம் கொடுத்தால் நம்முடைய சூழ்நிலையை அவர் மாற்றுவது லேசான காரியம். யோனா சம்பவத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் யோனாவுக்காக எல்லாத்தையும் மாற்றினார். கடல் கொந்தளிச்சிச்சு, ஒவ்வொரு காரியமும் நடந்தது. செடி, ஆமணக்கு செடி முளைத்தது, புழு ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு அதை அரிச்சிருச்சு, எல்லாமே கீழ்ப்படிஞ்சிச்சு. பெரிய மீன் கூடம் அவரை விழுங்கி அப்படியே கரையில் துப்பிருச்சு ஜீரணிக்காமல். ஆனால் யோனாவை மாற்றுறதுக்கு தான் ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நாம் மாறினால் கர்த்தர் யாரையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கணவனை மாற்றுவார், மனைவியினுடைய சுபாவத்தை, கணவனுடைய சுபாவத்தை எல்லாத்தையும் மாற்றுவார், பிள்ளைகளுடைய சுபாவத்தை மாற்றுவார். முதலாவது நாம் மாற இடம் கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, கடைசியாக நாம் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் எதிர்மறையான சூழ்நிலைகளின் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுதும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் அந்த சூழ்நிலையிலும் நாம் மேலோட்டமாக வாழ்க்கையை பார்க்கிறத விட்டுட்டு எப்படி வாழ்க்கையிலே கஷ்டப்படுகிறவர்கள், நெருக்கப்படுகிறவர்கள், நம்மை விட வேதனையில் இருக்கிற மக்களை நாம் நினைத்து பார்த்து அவர்களுக்காக நாம் பாரப்பட வேண்டும், அவர்களுக்காக நாம் செபிக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் நம்மால் இயன்ற காரியத்தை செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை நாம் சொல்ல வேண்டும். வேதம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 24:11 இப்படியாய் சொல்லுகிறது, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. இப்போ இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சாகர நிலையில் இருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, பட்டினியாக கிடக்கிறவர்கள், குடும்பத்திலே உடைந்து போன நிலையில் இருக்கிறவங்க, நம்ம பக்கத்தில் எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்க, நம்ம அனுதினமும் பார்க்குறோம், நம்முடைய தெருவில் இருக்கிறார்கள், வேலை செய்கிறவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள், நம்முடைய ஊரில் இருக்கிறார்கள், கிராமத்தில் இருக்கிறார்கள். இவங்களெல்லாம் நம்ம பார்த்து இவங்களுக்கு ஆண்டு சொல்கிறார், இவங்களை நீ விடுவி, என் அன்பை இவர்களுக்கு சொல்லு, என் அன்பை இவர்களுக்கு காட்டு, உனக்கு நான் பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறேன், அந்த விடுதலை அவர்களுக்கு நீ சொன்னால் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இப்போ இந்த கட்டளை ஆண்டவர் எப்போ நமக்கு கொடுக்கிறார்? 10 வாசித்தால், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அப்போ சோர்வான நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் சோர்வை பார்க்காத,
நீ போய் மற்றவர்களுக்கு பணிவிடை செய். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பலன் கொடுப்பார். யோசேப்பை பாருங்கள். அப்பா வீட்டில் செல்லப்பிள்ளையாக இருந்தான். பலவர்ண அங்கி கிடைத்தது, எல்லாம் கிடைத்தது. ஆனால் அவருடைய சொந்த சகோதரர்களே அவனை பகைத்து அவனை குழியிலே தள்ளினார்கள். அவன் உள்ளார விழுந்தப்ப எப்படி அடிபட்டிருக்கோம், தண்ணீர் இல்லாத குழி, பலவிதமான வேதனைகள். அப்புறம் அவனை அடிமையாக விற்கிறாங்க. அங்கே போய் நல்லது செய்ய போய் அவனுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவன் அங்கே போடப்பட்டாலும் அந்த சிறையிலே கூட ஒரு அயல் நாட்டில் இருக்கிறான். எல்லாரும் மறந்துட்டாங்க யோசேப்பை. ஆனால் அவன் தன்னை போல கஷ்டப்படுகிற தேவ அன்பை அறியாதவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறான். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறான். அவர்களுக்காக அவன் ஜெபிக்கிறான். அவர்களுக்கு வழிகாட்டுகிறான். கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். உங்களுடைய உயர்வு, உங்களுடைய உயர்வு கர்த்தருக்கு நீங்கள் பணிவிடை செய்கிறதில்ல. உங்கள் கஷ்டத்திலும் நீங்கள் ஊழியம் செய்யும்போது மற்றவர்களுக்கு நீங்கள் ஆண்டவருடைய அன்பை சொல்லும் பொழுது, மற்றவர்களுக்காக நீங்கள் செபிக்கும்போது, எதிர்மறையாய் தோன்றுகிற நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏசாயா 42:16 நாம் வாசித்து செபிக்கப் போகிறோம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பாருங்க, இருளை போல இருக்கா சூழ்நிலை. ஆண்டவர் சொல்றார், இருளை நான் வெளிச்சமாக்குவேன். நீ குருடனை போல உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே நாங்கள் ஆய்க்கிறாயா, கலங்காதே. இந்த மூன்று காரியங்களை நீ செய்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருளை நான் வெளிச்சமாக்குவேன். ஆகினால் கர்த்தரை நம்பி அவர் கையிலே உங்களை ஒப்பு கொடுங்கள். உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்பாக உங்களை முற்றிலும் தாழ்த்துங்கள். மனிதர்களுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். இது சிறிய காரியம் போல தோன்றலாம். கதவு பார்த்தீங்கன்னா பெரிய கதவாக இருக்கும், அதில் பூட்டு இருக்கும். சாவி துவாரம் பார்த்தீங்கன்னா சின்ன துவாரம்தான். அந்த சின்ன துவாரத்தை முதலாவது சாவி போட்டு திறக்கும்போது பெரிய கதவு திறக்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறிய காரியத்தில் மகனே மகளே என்னை கீழ்ப்படி, உன் வாழ்க்கையில் பெரிய வாசலை நான் திறப்பேன். செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, எங்களோடு நீ பேசினதற்காக நன்றி. பரிசுத்தாவியானவரே, உன்னுடைய வார்த்தையை கேட்டு தம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றமான சூழ்நிலைகளில் மத்தியிலே உம்முடைய சித்தத்துக்கு தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரு. தம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எப்படியோ இருந்து விட்டேன், இன்றைக்கு என்னை உமக்கு முன்பாக உம்முடைய பாதங்களில் என்னை தாழ்த்துகிறேன். நான் தாழ்மையாய் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய பலத்தை எனக்கு தாரும் என்று கேட்டு ஆண்டவரே, இனி நான் என்னையே குறித்து நினைக்காமல் மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக உம்முடைய அன்பை சொல்லுவேன், உம்முடைய அன்பை விளங்க செய்வேன் என்று ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உம்முடைய கரத்தை நீட்டி இருளை வெளிச்சமாக்குவீராக. கோணலானவைகள் செவ்வையாகட்டும். படிப்பு காரியங்களில் வாசல் திறக்கட்டும். வேலை காரியங்களில் வாசல் திறக்கட்டும். திருமண தடைகள் நீங்கி வாசல் திறக்கட்டும். பிரிந்திருக்கிற நிலை கணவன் மனைவி மத்தியில் ஒரு வாசல் திறக்கட்டும். ஒற்றுமை உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்கட்டும். வியாதி மேல் வியாதி இயேசுவின் நாமத்தில் இன்றோடு நீங்கி போவதாக. அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உமக்கு சாட்சியாக நீர் எடுத்து நிறுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீர் வாக்கு பண்ணுகிறபடி நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஒவ்வொருவர் கரத்தையும் இப்பொழுது நீ பிடித்து நீர் வழி நடத்தும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். எனக்கு அன்பானவர்களே, கடந்த வாரத்தில் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்பதை குறித்ததான ஒரு செய்தி தொடர் டிவிடியை அறிமுகப்படுத்தினேன். இன்றைக்கும் அதை உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறேன். அதில் ஒரு சில செய்திகள் உண்டு, ஒரே டிவிடி. நீங்கள் எங்களுக்கு எழுதுங்கள், இப்பொழுதே தொடர்பு கொள்ளுங்கள். 140 ரூபாய் காணிக்கை நீங்கள் அனுப்பினால் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நிச்சயமாக ஆண்டவர் அதை நீங்கள் கேட்கும்போது தேவ சித்தத்தை கண்டறியவும் கீழ்ப்படியவும் உதவி செய்வார். ஆசீர்வாதமாயிருக்கும். மீண்டும் வருகிற வாரம் நாம் சந்திப்போம். God bless you. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய நபர்களை குறித்து, நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையின் காலங்களை குறித்து தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். இதை அறிந்து செயல்படுவதில் தான் வெற்றி வாழ்க்கை உள்ளது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்கின்ற டிவிடியில் பாஸ்டர் ஆர். பால் மோசஸ் அவர்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள உதவும் வழிகாட்டிகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். இச்செய்திகள் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நீங்கள் கண்டறிந்து செயல்படுத்த உதவி செய்யும். இந்த ஒளிப்பிழையை பெறுவதற்கு நீங்கள் எங்களோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட விரும்புகிறீர்களா? தேவனால் எழுப்பப்படும் விசுவாச சந்ததியில் பங்கு பெற விரும்புகிறீர்களா? அவருக்காக பலத்த காரியங்களை செய்ய வேண்டுமா? உங்களை தகுதி படுத்திக் கொள்ள வந்துவிட்டது விசுவாச வேதாகம கல்லூரி. சிறப்பு அம்சங்கள், கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற சூழ்நிலை, வேலை செய்து கொண்டும் படிக்கலாம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்வி தகுதி போதுமானது. அனுபவமிக்க ஆசிரியர் குழு மற்றும் செயல்முறை விளக்க வகுப்புகள், முதிர்ந்த தேவ ஊழியர்களின் அனுபவ சாட்சிகள், குறைவான கட்டணத்தொகை, ஊழியத்தில் தரமான பயிற்சி வழங்கப்படும். நிலை சர்டிபிகேட் இன் மினிஸ்ட்ரி 1 வருடம், டிப்ளமோ இன் மினிஸ்ட்ரி 2 வருடம், பேச்சுலர் இன் மினிஸ்ட்ரி 3 வருடம். விண்ணப்ப படிவம் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842950967. வாஞ்சையோடு வாருங்கள், வல்லமையோடு செல்லுங்கள், இன்றே சேர்ந்திடுங்கள் Faith Bible College. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.